வணக்கம் தலைமைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முன்னொரு காலத்துல விஜய்ன்னு ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு சரியான படிப்பறிவு இல்ல செல்வம் இல்லை வேலைகளும் கிடைக்கல அப்ப எல்லாம் கடவுள கடவுளை பார்க்க முடியும் அதனால அவன் கடவுளை போய் பார்த்து கஷ்டங்களை தீக்கும்படி கேட்கலாம் அப்படின்ட்டு கடவுளை பார்க்க கிளம்பினான் எல்லாருக்கிட்டையும் கடவுள் எங்க இருக்காரு அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு எல்லாருமே சொன்னாங்க வடக்கே இருக்கிற மலை உச்சியில தான் கடவுள் இருக்கிறதா சொன்னாங்க அவனும் கிளம்பிட்டான் ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருந்தான் வழியில ஒரு பண்டிதரை சந்திச்சான் அவரு பல கலைகளை கற்றுத் தேர்ந்தவர் திருவச்செடிப்புடையவர இருந்தார் அவர் விஜயனை பார்த்து எங்க போறன்னு கேட்டார் நான் வடக்க மலை மேல இருக்கிற கடவுளை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட பண்டிதர் எனக்கு கல்வி கேள்விகள்ல குறைவு இல்லை செல்வத்திலயும் குறை இல்லை ஆனாலும் நான் நிம்மதியை தூக்கம் தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு என்னோட நிம்மதியின்மைக்கு என்ன காரணம்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் விஜயனும் சரின்னுட்டு நடக்க ஆரம்பிச்சான் வழியில ஒரு முடவரை சந்திச்சான் அதாவது கை கால் வராதவர் அந்த முடவர் விஜயன்கிட்ட எங்க போறன்னு கேட்டார் விஜயனும் வடக்குல இருக்கிற மலை மேல இருக்கிற கடவுளை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட அந்த முடவர் நான் ஒரு செல்வந்தன் நான் எல்லாருக்குமே உதவி செய்வேன் நான் எவ்வளவு சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் என்னோட வியாதி தீர மாட்டேங்குது இதுக்கு காரணத்தை கடவுள்கிட்ட கேட்டு வா அப்படின்னார் விஜயனும் சரின்ட்டு நடக்க ஆரம்பிச்சான் களைப்பா இருந்ததுனால ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுக்க உட்கார்ந்தான் அந்த மரத்துல ஒரு பூவும் இல்லை ஒரு காயும் இல்லை திடீர்னு மரம் பேச ஆரம்பிச்சிச்சு விஜயனை பார்த்து நீ எங்க போறன்னு கேட்டுச்சு விஜயனும் வடக்குல இருக்கிற மலை மேல இருக்கிற கடவுளை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட மரம் நான் ரொம்ப வருஷமா இப்படியே தான் இருக்கேன் பூக்குறது இல்ல காய்க்கறது இல்ல இதுக்கு என்ன காரணம்னு கேட்டுவான்னு சொல்லிச்சு விஜயனும் சரின்னுட்டு நடக்க ஆரம்பிச்சான் மலையையும் அடைஞ்சிட்டான் மலை மேல ஏறி கடவுளை கும்பிட்டான் கடவுள் அவன் முன்னாடி காட்சி தந்து என்ன வரம் வேணுமோன்னு கேளுன்னு கேட்டார் உடனே விஜயன் கடவுளே நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு உங்களை பார்க்க வந்தேன் ஆனா என்ன விட கஷ்டப்படுறவங்களை வழியில பார்த்தேன் எனக்கு ஒரு மூணு கேள்விகளுக்கு மட்டும் விடை வேணும்னு கேட்டான் கடவுளும் சிரிச்சுக்கிட்டே கேளுப்பா அப்படின்னா விஜயன் மூணு பேருடைய கதையையும் சொல்லி பண்டிதருக்கு ஏன் மன நிம்மதி இல்ல முடவருக்கு ஏன் குணமாகல அந்த மரம் ஏன் பூக்கல காய்க்கலன்னு கேட்டான் கடவுளும் பதில் சொன்னார் பண்டிதர் தான் படிச்ச கலைகளை யாருக்குமே சொல்லி கொடுக்கல அதனாலதான் அவருக்கு மன நிம்மதி இல்ல முடவன் செல்வந்தர் தான் உதவி தான் ஆனா அவரு ஆள் பார்த்து உதவி செய்யறாரு அதனாலதான் அவரோட வியாதி குணமாகல அந்த மரத்துக்கு கீழே அண்டா நிறைய புதைகள் இருக்கு அதை எடுத்துட்டா அந்த மரம் பலனளிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னாரு விஜயனையும் வாழ்த்திட்டு கடவுள் மறைஞ்சிட்டாரு விஜயன் ஊருக்கு திரும்ப தொடங்கினான் முதல்ல மரத்தை பார்த்து இருக்கிற சொன்னான் மரம் சந்தோஷமா அது விஜயனையே எடுத்துக்க சொல்லிருச்சு விஜயனும் எடுத்துக்கிட்டு நன்றி சொல்லிட்டு நடந்தான் அடுத்து செய்யற உதவிய எல்லாருக்கும் செய்யணும் பார்த்து செய்யக்கூடாதுன்னு கடவுள் சொன்னதா சொன்னான் முடவரும் ஒத்துக்கிட்டாரு கொஞ்ச நாள்லயே அவருக்கு குணம் ஆயிடுச்சு விஜயனுக்கு பரிசுகள் வழங்கினார் விஜயனும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சான் பண்டிதரை பார்த்து நீங்க கற்றுக்கொண்ட கலைகளை எல்லாம் யாருக்கா சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் அப்படின்னு கடவுள் சொன்னாரு அப்படின்னு சொன்னோம் பண்டிதரும் தான் கற்ற கலைகள் எல்லாம் விஜயனுக்கே சொல்லிக் கொடுத்தாரு கல்வி கேள்வி அறிவோட மிகுந்த செல்வங்களோட விஜயன் ஊருக்கு வந்து சந்தோஷமா வாழ்ந்தான் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா செலவழிக்காத செல்வத்தால பயன் இல்லை ஆழ்பாத்து செய்யற உதவியால நன்மை இல்லை பிறருக்கு கொடுக்கப்படாத புண்ணியம் எனக்கு எங்க பாட்டி சொன்ன கதை இது அருமையான கதை இல்லையா குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க